வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவுங்க, எப்போதும் வெற்றியை அடைய நாம் வணங்க வேண்டிய தெய்வம் அனுமான் தாங்க. எதுக்குன்னா, அந்த இதில் வந்து ஒரு சின்ன கதை தாங்க. எப்போதுமே கலக்கத்தில் இருப்பவர்களுக்கு பலத்தை கொடுப்பவர் ராமர் தாங்க. அவரது திருவடியை நம்ம சரண் அடைந்தாலே போதும், பக்தர்களை காக்க கோதண்டம் என்னும் வில்லுடன் ஓடி வந்துடுவாருங்க. அவர் இப்படியாப்பட்ட பலசாலியான அவரை சீதை பிரிந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், நான் என்ன செய்ய போகிறேன்னு அவர் கலங்கிக்கிட்டு இருக்கும்போது, அப்போது ராமருக்கு மனபலம் தந்த பெருமை அனுமருக்கே சேருங்க. அப்படியாப்பட்ட அனுமார் வந்து ராமருக்கே சக்தியை கொடுத்துருக்காருனா, அப்போ தைரியத்தை கொடுத்துருக்காருனா, ராமனால் கடத்தப்பட்ட சீதையை வந்து இலங்கையில் இருப்பதை அறிந்த அவளை மீட்க அனுமான் வந்து எப்படி உதவி பண்ணியிருக்காரு. பலமிக்க ராமனுக்கே பக்கபலமாக இருந்து அனுமானை சரணடைந்ததுனால, அவருக்கு சரணடைந்ததுனால நமக்கு எப்போ எந்த நேரத்தில் எவ்வளோ வழி வந்தாலும் சரிதான், ஏற்பட்டாலும் மன கஷ்டம் வந்தாலும் சரிதான், நம்ம வாழ்வில் எப்போதும் வந்து அனுமானை சரணடைஞ்சிட்டாலே போதுங்க. நம்ம வாழ்வில் வந்து எப்போதுமே வெற்றி நிச்சயம் தாங்க. அதனால் அனுமானை நல்லா வேண்டிக்கோங்க, உங்களுக்கு வெற்றி தைரியம் எல்லாமே கிடைக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.